பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னன் பிரதாப் சிங் அரண்மனையில் அரச ஜோதிடராக இருந்தவர் மராட்டிய பிராமணர் பண்டிட் ராவ். மன்னருக்கு நெருக்கமாக இருந்த அவர் தன் மகனை குலத்தொழிலில் ஈடுபடுத்தாமல் இராணுவ பயிற்சியை அனுப்பினார். பின்னர் ஜோதிடரின் மகன் ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியும் ஆனார். அறந்தாங்கி அருகே நடைபெற்ற போரில் ஜோதிடரின் ஒரே மகன் இறந்த செய்தி கேட்டு அவரது மனைவி அதிர்ச்சியில் மரணமடைகிறாள். இவர்களின் ஒரே மகள் கோகிலா. வயது முதிர்ந்த ஜோதிடர் பண்டிட் ராவ் பேத்தியை பராமரித்து வந்தாலும் அதை தொடர்ந்து தாய், தகப்பன், பாட்டன் அனைவரையும் இழந்து நிராதவராக நின்ற கோகிலாவை பராமரிக்கும் பொறுப்பை மன்னரே ஏற்றுக்கொண்டார். தஞ்சை அருகேயுள்ள வல்லம் கிராமத்தில் பிராமண சூழலில் கோகிலா வளர்க்கப்பட்டார். சாரதா என்ற சூத்திர பெண் அவளுக்கு பணிவிடைகளை செய்து வந்தாள். அச்சிறுமியின் பராமரிப்புக்காக மன்னர் வழங்கிய மானியத்தை சம்பந்தமே இல்லாத வேறொரு கூட்டம் தின்று கொளுத்தது. கோகிலாவுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாக கூறி அரண்மனை திவான் மன்னரை ஏமாற்றி 12 வயது கூட நிறையாத அந்த சிறுமியை திருமணம் செய்து கொண்டார். கோகிலாவின் பெயரில் இருந்த 2 கிராமங்கள் மற்றும் ஏராளமான சொத்துக்களை அபகரிக்கவே இந்த திருமண நாடகம் அரங்கேறியிருக்கிறது. கோகிலாவை மணந்து கொண்ட திவான் உடல் நல குறைவாக திடீரென இறந்து போனார். மராட்டிய பிராமண குடும்பங்களில் கணவர் உயிரிழந்ததும் மனைவியை உடன்கட்டை ஏறச் செய்யும் சதி கொடுமை நிலவியது. அவ்வழக்கத்தின்படி கோகிலாவையும் அவள் கணவனின் உடலுடன் உடன்கட்டை ஏறச் செய்து கொளுத்தி விட்டால் அவளின் சொத்து முழுவதையும் கவர்ந்து கொள்ளலாம் என்று இறந்து போன திவானின் உறவினர்கள் திட்டம் போட்டனர். சதி என்ற கொடூரம் நிறைந்த மூட பழக்கம் இடையில் வந்த சதி பழக்கம் என்பதை அறிந்த கோகிலாவோ உடன்கட்டை ஏற மறுத்தாள். காலங்காலமாக பின்பற்றப்பட்ட சாத்திர சம்பிரதாயங்களை மறுக்க கூடாது என அக்கூட்டம் வாதிட்டது. ஆனால் கணவர் இறந்ததும் மனைவியும் சாக வேண்டும் என்று எந்த புராணத்திலும் வேதத்திலும் சொல்லப்படவில்லை என்று கோகிலா மறுத்து கூறினாள். வீட்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டியவள் வேதங்கள் பற்றியும் சாத்திரங்கள் பற்றியும் பேசுவதா என ஆத்திரமடைந்த உறவு கூட்டம் கோகிலாவை வலுக்கட்டாயமாக சதியில் ஏற்றி தீ வைத்தது. இந்த மூட பழக்கத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆங்கிலேய அதிகார் லிட்டில்டன் சிதையில் பாய்ந்து கோகிலாவை காப்பாற்றினார். உடன்கட்டை ஏற மறுத்ததன் காரணமாக இவள் குலமிழந்து விட்டதாகவும் அவளை இனி தங்களுடன் சேர்த்து கொள்ள முடியாது என்றும் அவளை உறவினர்கள் அவளை புறக்கணித்து விட்டனர். வேறு வழி இல்லாமல் லிட்டில்டன் உடன் தங்கியிருந்த கோகிலாவை கிறிஸ்தவ மதம் ஈர்த்தது. தன் வாழும் உரிமையை மறக்கும் தன் மதம் தனக்கு தேவைதானா என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. கோகிலாவோ மதம் மாறிவிட துணிந்தாள். ஆனால் மதமாற்றத்திற்கும் அனுமதி கிடைக்கவில்லை. லிட்டில்டன் தஞ்சையிலிருந்து திருநெல்வேலிக்கு மாறுதல் வாங்கி கொண்டு கோகிலாவையும் உடன் அழைத்து சென்றார். அவளுடன் பணிப்பெண் சாரதாவும் உடன் சென்றார். திருநெல்வேலியிலும் கோகிலாவின் மதமாற்ற முயற்சி தொடர்ந்தது. கிறிஸ்தவ தேவாலயம் அவளுக்கு ஞானஸ்நானம் செய்து வைக்க மறுத்தாலும் அவள் தானாகவே கிறிஸ்தவ தொண்டில் ஈடுபட தொடங்கினாள். பெயரையும் கிளாரிந்தா என மாற்றிக்கொண்டாள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதும் பெண்களுக்கு கல்வி கற்பிப்பதும் அவளது வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை தந்தன. சுற்று வட்டார கிராமங்கள் ராசா கிளாரிந்தா என்றே அவரை அழைத்தனர். 1785 ஆண்டு நெல்லை சீமையின் முதல் தேவாலயத்தை கிளாரிந்தா கட்டினார். புனிதமடைந்த இடமாக இவர் கருதிய அதே இடத்திலேயே அதே ஆண்டில் பள்ளிக்கூடம் ஒன்றையும் துவக்கினார். திருநெல்வேலி சீமையிலே தொடங்கப்பட்ட முதல் பள்ளிக்கூடம் என்ற பெயரையும் பெருமையும் அந்த பள்ளிக்கூடம் பெற்றது. உடன்கட்டை ஏற மறுத்த முதல் பெண்மணி, முதல் கிறிஸ்தவ பள்ளி துவங்கிய பெருமை, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய முதல் பெண், முதல் தேவாலயம் கட்டிய பெண், முதல் சமூக சேவகி என்று பல பல பெருமைகள் கிளாரிந்தாவுக்கு உண்டு. கோகிலா என்ற பெயரில் செய்ய முடியாத காரியங்களை கிளாரிந்தா செய்துவிட்டு சென்றிருக்கிறார். கிறிஸ்தவ கல்வி கூடங்களால் நிறைந்திருக்கும் பாளையங்கோட்டை நகரமே அதற்கு சாட்சி.